Hi students, CP here, class 10 standard, chapter 7, menstruation, exercise 1.3, question number 6. As shown in figure, a cubical block of side 7 cm is surmounted by a hemisphere. Find the surface area of the solid. இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். சர்ஃபேஸ் ஏரியான்னு ஜென்ரலாக கேட்டிருப்பாங்க. ஓகே, தமிழ் மீடியம் வந்து திண்மத்தின் புறப்பரப்பு காண்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ மொத்த புறப்பரப்பு அப்படின்றப்ப பக்கப்பரப்பா இல்லை மொத்த பரப்பான்னு தெரியாம இருக்கும். பக்கப்பரப்புன்னு ஒன்று இருக்கு, மொத்த பரப்புன்னு ஒன்று இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் சிஎஸ்ஏ டிஎஸ்ஏன்னு ரெண்டு இருக்கு. ஸோ எது கண்டுபிடிக்கணும்னு தெரியாம இருக்கும். இங்க வந்து கியூப் ஆக்சுவலா, ஸோ இதுக்கு வந்து புக்ல ஃபார்முலாவே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி புதுசாக கியூப்னு கேட்குறப்ப ஜென்ரலா சிஎஸ்ஏ கண்டுபிடிச்சிங்கனாலே போதும். ஸோ டிஎஸ்ஏன்றது கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. சிஎஸ்சி டிஎஸ்சின்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சிஎஸ்ஏன்றது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, இந்த சுத்தி இருக்கிற ஏரியா மட்டும் சொல்றது வந்து சிஎஸ்ஏ சொல்லுவாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்றது இந்த டாப் அண்ட் பாட்டமும் சேர்த்தோம்னா அது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா சொல்லுவாங்க. ஸோ இந்த சம பொறுத்த வரைக்கும் நம்ம டோட்டலா வெறுமன சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்டதுனால ஓவரால் அவுட் சைடு எல்லா ஏரியாவுமே கண்டுபிடிக்கணும். அதுக்கு இது இந்த பர்டிகுலர் சம்ல வந்து ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு சில விஷயம் இருக்கு. என்னன்னா, நீங்க மொத்தமா வெளியே கண்டுபிடிக்கிறப்ப கியூபுக்கு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா மேல இருக்கல எம்எஸ்பியர் அது வந்து அது மேல சர்மௌண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேல இருக்கிற பேஸ் போர்ஷன் வந்து நான் ரிமூவ் பண்ணோம். இந்த சிஎஸ்ஏ ஆஃப் பர்டிகுலர் கியூப் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த மேல இருக்க பேஸ் போர்ஷன் வந்து நான் என்ன பண்ணோம்னா ரிமூவ் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும் சொல்யூஷன், சாரி ஏரியா ஆஃப் கியூபுக்கு வந்து ஃபார்முலா தெரியும். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சாலிட் என்னவா இருக்கும், இந்த ஓவரால் சாலிடோட சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னா, ஓகே ஏரியா ஆஃப் கியூப், ஸோ கியூபோட ஏரியாவையும், கியூபோட ஏரியானா இந்த பர்டிகுலர் கீழே இருக்க ப்ளூ கலர் போர்ஷனோட ஏரியா மட்டும், அதையும் மேல இருக்குல்ல இது இதோடைய சர்ஃபேஸ் ஏரியாவும் ஆட் பண்ணும். ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர், சிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியரையும் இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு இது கூட எதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா ஹெமிஸ்பியரோட ஏரியாவையும் சிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியரையும் ஆட் பண்ணிட்டு மைனஸ் பண்ண வேண்டியதுன்னா இந்த ஹெமிஸ்பியரோட பேஸ் போர்ஷன்ன்றது இந்த ரவுண்டா ஒரு போர்ஷன் இருக்குல்ல அது மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பேஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர் என்ன சொல்றேன்னு புரியுதா? அதாவது இந்த ஓவரால் போர்ஷனுக்கு நான் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிறத எடுத்து கண்டுபிடிச்சுப்பேன், அதுக்கப்புறம் மேல இருக்கிறது கண்டுபிடிச்சுப்பேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணா மொத்தமா கிடைச்சிடும். ஆனா இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்குல்ல அந்த நடுவில் அந்த சர்க்கிள் ஷேப்பு, அதை மட்டும் நான் என்ன பண்ணா ரிமூவ் பண்ணும், அதான் மைனஸ் பேஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர். ஸோ இதுல இருந்து ஃபார்முலா அப்படியே நீங்க எழுதுனீங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் கியூபுக்கு என்ன ஃபார்முலானா 6a² அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே 6a² சொல்லுவாங்க. ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயர். ஸோ அதே மாதிரி இங்க 6² இருக்கிறதுனால இது வந்து 6a² பிளஸ் சிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர். சிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர்ன்றது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர்ன்றது டிஃப்ரெண்ட். அது வந்து என்னன்னா இங்க கீழே இருக்க பாட்டம் போர்ஷனோட சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ சிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர்ன்றது அதுல பாதி, ஓகே 2πr ஸ்கொயர் பிளஸ் சாரி பிளஸ் இல்ல மைனஸ் பேஸ் ஏரியா பேஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர்னா ஹெமிஸ்பியரோட பேஸ் என்ன ஒரு சர்க்கிள், ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்ம் ஆனா பையா ஸ்கொயர். ஸோ 2πr² இருந்து 1πr² என்ன பண்ணலாம் ரிமூவ் பண்றோம். அப்ப ஃபைனல் ஃபார்முலா என்ன வரும்னா 6a² பிளஸ் πr² மட்டும் தான் வரும். ஓகே 2πr² இருந்து 1πr² என்ன பண்றோம்னா ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். 6 into a வேல்யூ, ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைட் ஆஃப் த கியூப் தான், சைட் ஆஃப் த கியூப் வந்து 7 cm கொடுத்துருக்காங்க. ஸோ 7ன்றது 6 into 7² ஓகே 7² பிளஸ் பையோட வேல்யூ 22/7 இன்டூ r². r² வேல்யூ என்ன அப்படின்னா ரேடியஸ். சைடு வந்து 7னா இந்த ஹெமிஸ்பியர்ல தான் ரேடியஸ் இருந்துச்சு. ஸோ ரேடியஸ் ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் என்ன வாங்கினா 7/2. ஏன்னா இந்த ஓவரால் டயமீட்டர் தான் கியூபோட சைடு. ஓகே ஸோ ஓவரால் டயமீட்டர் 7 cm, ஹெமிஸ்பியரோட டயமீட்டரும் 7 cm. அப்போ அதோட ரேடியஸ் வரும்னா 7/2. ஸோ 7/2 ஓகே 7 என்ன சாரி இதுக்கு வந்து ஸ்கொயர், 7/2² அப்படின்றதுனால 7/2 × 7/2. ஸோ ஒரு செவன் என்ன ஆயிடும்னா கேன்சல் ஆயிடும். 2 × 22 கேன்சல் பண்ணால் 11 times. இதுக்கப்புறம் இங்கே நம்ம எதுவுமே பண்ண முடியாது. 11 × 7 77 போடுறோம் அப்படிதான்.
ஸோ 6 × 49 எவ்வளோ அப்படின்னா 6 × 49 ஓகே கேன்சல் பண்ணி மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா ஓகே 9 × 6 = 42 சாரி 9 × 6 = 54 4 = 5 ஓகே அண்ட் 6 × 4 = 24 24 + 5 வந்து 29 ஓகே 294 +77/2 ஸோ 77/2 எவ்வளோ அப்படின்னா 294 + 77/2 எவ்வளோன்னா 76 இப்படி இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதை ஒரு நம்பர் குறைச்சிக்கோங்க ஈவன் நம்பரை மாற்றிக்கோங்க ஈவன் நம்பரை மாற்றினீங்கன்னா என்ன வரும்னா 76 பாதி எவ்வளோ அப்படின்னா 38 ஸோ 38.5ன்றது தான் எனக்கு ஆன்சர் 38.5 ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வேலை முடிஞ்சது ஸோ 38.5 கூட இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 = 294 ஸோ 12 = 1 13 = 1 332.5 இது வந்து ஏரியா கேட்டிருக்காங்க ஸோ அதனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஸோ கியூப்னா சென்டிமீட்டர் கியூப் ஏரியானா சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சாலிட் ஸோ அவங்க கொடுத்த அந்த சாலிடோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னா 332.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகே புரியுதா தேங்க்யூ